வெல்கம் பேக் டு குட்டிமா குசன். இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஆத்தென்டிக் ஸ்பெஷல் கடலைக்கறி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையானதை ஃபஸ்ட்டு கடலை வந்து வேக போட்டுடலாம். கடலை நேற்று ராத்திரியே நான் வந்து ஊற போட்டுட்டேன். ஒரு மினிமம் 8 hours அது ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கடலை நம்ம வேக போட்டுடலாம். கடலை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது இப்போ வேக வச்சிடலாம். கடலை வேக போடும்போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு 4 whistles வேக வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் சாமா இருக்கோ அதெல்லாம் பார்க்கலாம். இது நல்ல ஒரு 4 whistles வரணும். பேன் வச்சாச்சு. பேன்ல ஒரு 1.5 spoon எண்ணெய் ஊத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வறுக்க வேண்டிய சாமான் நம்ம வறுத்துடலாம். இதுக்கு வந்து 2-3 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கார்த்துக்கு தேவையான மிளகாய் வத்தல், கொஞ்சமா 1.5 spoon மல்லி, ஒரு 1/2 முடி தேங்காய். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா தேங்காய் வந்து நிறைய போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மல்லி வறுத்துடலாம். நான் மல்லி தான் வறுப்பட லேட் ஆகும். மல்லியோட அளவு அதே போல கூடி போயிடக்கூடாது. கூடி போச்சுன்னா கிரேவி வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ஸோ மல்லி வந்து கம்மியாக தான் இருக்கணும். 1.5 spoon போட்டு வந்த அளவுக்கு. 1 டம்ளர் நான் சன்னா வேக வச்சிருக்கேன், பிளாக் சன்னா. மல்லி போட்டு ஒரு 30 seconds நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல படப்படன்னு சத்தம் வந்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இது நல்லா வறண்டாச்சு. இதை எடுத்துட்டு இந்த தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நல்லா எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர்ல ரோஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலா புட்டுக்கு வந்து கடலை தேங்காய் வறுக்கணும்ன்றது கிடையாது. தேங்காய் ஆனால் நல்லா வறுத்துட்டு பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த தேங்காய் வந்து இது கறி வந்து கெட்டு போகாது, கடலைக்கறி கெட்டு போகாது. இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை பதம் காட்டுறேன். அதே போல் உங்களுக்கு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேங்காய் வறுத்து முடிச்சோடனையும் அந்த சூட்லேயே போட்டுடலாம். பவுடர் போட்டு வதக்கணும்ன்றது கிடையாது. அதுலேயே அது ரோஸ்ட் ஆகிடும். இது நல்லா ஹீட்டாக இருக்கும். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா எனக்கு ஆட் பண்ணணும்னு தோணுது. ஸோ கொஞ்சமாக நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து வறுக்கணுன்றது தேவையில்லை, நீங்க அப்படியே கூட போடலாம். கொஞ்சமா போட்டிருக்கேன், ஒரு 1/4 spoon போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல ஆயாச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். இப்ப நம்ம வறுத்த மசாலா இதோ இருக்கு. இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். அந்த வேக வச்ச கடலையும் இதோட சேர்த்து கொஞ்சமா ஒரு 10-15 கடலை இருந்தா போதும். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்கா கிடைக்கும் நமக்கு கிரேவி. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்குள்ள கடலைக்கறிக்கு தாளிச்சிடலாம். அதே பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன், ஒரு 1/2 spoon இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனையும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கடுகு. கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பில வெங்காயம்,
இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்தாச்சு. இப்ப ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தக்காளி வந்து அவாய்ட் பண்ணலாம். எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் தக்காளி சேர்த்துக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த வேக வச்ச கடலையை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த கடலையை இதுல ஆட் பண்றேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பும் சேர்த்துடலாம், அப்பதான் கடலையில வந்து உப்பு பிடிக்கும். ஒரு 1 ஸ்பூன் போடுறேன், அப்புறம் வேணும்னா அப்படின்னு போட்டுக்கலாம். கடலை பாத்தீங்கன்னா இப்ப நல்லா உப்பு பிடிச்சிருச்சு கடலையில. இதோட அரைச்ச டெக்ஸ்டரும் ரெடி. இது எப்படி இருக்கணும்னா நல்ல நைஸ் பேஸ்டா இருக்கணும், கொஞ்சம் கூட திப்பி திப்பியா இருக்க கூடாது, நல்லா நைஸா அரைச்சிருக்கணும். இதை ஆட் பண்றேன். உங்களோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்க அதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா கடலை போட்டுக்கிறதுனால ஈஸியா சீக்கிரம் கெட்டி ஆயிடும். எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆபத்துக்கு ரொம்ப செம்மையா டேஸ்டா இருக்கும், புட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட இதுல வந்து வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பாலப்பம் போட்டிருப்பேன், நான் 2 விதமான அப்பம் போட்டிருப்பேன். 2 வித ஆபத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையான வறுத்தரிச்ச கடலைக்கறி கேரளா ஸ்டைல ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே படீஸ், பை பை.